الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أطيعوا الله وأطيعوا الرسول إلى آخر الآية கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் ஒரு சாதம் மேலான பெரியவர்களே, வாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் செல்லமாகவும் ஆலையோ செல்லவர்களின் பாக்கியம் நிறைந்த உமத்துமார்களே, ஹஜ்ஜினுடைய அமல்கள் ஒவ்வொன்றிலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக பெரும் அத்தாட்சிகளையும் அடையாளங்களையும் வைத்துள்ளான். முஸ்லிம் சமூகத்திற்கு அதிலே பல்வேறு வகையான படித்தனைகளை வைத்துள்ளான் என்று நாம் சில நாட்களாக வரிசையாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதில் ஒன்று, காபத்துல்லாவுடைய தென்கிழக்கு பகுதியில் ஒரு மூலையில் வைக்கப்பட்டுள்ள, நான்கு மூலையில் இருந்து ஒரு மூலையில் வைக்கப்பட்டுள்ள ஹஜருல் அஸ்வத் என்கிற கல்லை குறித்து நாங்கள் தெரிவிக்கிறோம். இஸ்லாமிய பெரியவர்களே, ஒரு இரண்டு சஹாபிகள், இரண்டு பேருமே அல்லாஹ்வுடைய ரசூலால் மிகுந்த அறிவாளி என போற்றப்பட்ட இரண்டு சாதிகள் சொல்லுவாங்க. நான் கனவிலே பாலை கொடுக்கப்பட்டேன், அந்த பாலை நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குடித்தேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நான் குடித்த குடியில அது நிரம்பி போய் என்னுடைய விரல்களின் வழியாக அது வழிகிற அளவுக்கு நான் நிறைய குடிச்சேன். பின்னர் கொஞ்சம் மிச்சம் வந்துச்சேன், அதற்கு உமரவுடையெல்லாம் கொடுத்தேன் சொன்னார். சஹாபிகள் கேட்டார், நிறைந்து காணப்பட்ட நபர் எழுதுவர் உமரவுடன் அப்புறம் இன்னொரு சஹாபியை குறித்து செல்லும் போது சொன்னார்கள், நான் கல்வியின் பட்டணம் என்று சொன்னால் அவர் அந்த கல்வியினுடைய வாசல், அறிவின் வாசல் என்று சொன்னார்கள். அது அதற்கு அறி அவையெல்லாம் அனுபவித்தது. இந்த இரண்டு சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலால் கல்வி மேதை என்றும் அறிவின் பட்டணம் என்றும் போற்றப்பட்ட இரண்டு சகாபிகள் ஹஜ்ரத் அஸ்வத் என்கிற அந்த கல்லை எப்படி அணுகுகிறார்கள், அந்த கல்லை குறித்து அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன. உமரவியலான உங்க தன்னுடைய ஆட்சியின் போது அத அந்த ஹஜர் ரசூலுக்கு அருகில் வந்து அதை முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், இன்னக்கு ஹஜரும் லா தகுது வலா தல்ஃபா, நீ ஒரு கல், எந்த நஷ்டத்தையும் உன்னால் கொடுக்க முடியாது, எந்த பலனையும் உன்னால் கொடுக்க முடியாது. வலவுலா ரஹீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹப்பிபுக மா தப்பத், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் பார்த்திருக்காவிட்டால் நானும் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். இது அந்த தவறை ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வராங்க, நீ எந்த ஒரு பலனையும் கொடுக்காத கல்லுதான் உன்னை கண்மணி நாயன் அல்லாஹ் சொன்னால் கண்ணியப்படுத்தினார்கள், எனவே நானும் கண்ணியப்படுத்துகிறேன். அவர்கள் பார்க்கிற அந்த கண்ணோட்டம் என்பது அதை ஒரு கல்லாக மட்டும் பார்க்கிறார்கள். அவர்கள் பார்த்த அந்த கோணத்திற்கான பின்னணி என்ன அப்படின்னா, இந்த சமுதாயம் இதற்கு முன்பு கல்லையும் மண்ணையும் வணங்கி வந்த ஒரு கூட்டம் தான். அதிலிருந்து இஸ்லாத்தின் பால் வந்துள்ளார்கள். இஸ்லாம் என்பது உருவ வழிபாட்டை அனுமதிப்பதில்லை. கல்லுக்கோ மண்ணுக்கோ உடலில் உலகத்தில் உண்டான எந்த ஒரு சுகருக்குமோ சக்தி இல்லை என்று கொள்கையாக சொல்லுகிற ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்திலிருந்து வந்த பிறகு எங்கே அங்கே நிற்பவர்களுக்கெல்லாம் இந்த கல்லை குறித்து வேறு ஏதாவது சிந்தனை வந்து விடுமோ, பொதுவா அந்த இதிலிருந்து வந்தவங்க தானே, ஏதாவது ஒரு கல், ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா அதில் ஏதாவது ஒரு சக்தி தென்பட்டா உடனே வணங்குகிற ஒரு மனோநிலையில் முன்னால் இருந்தார்கள் மக்கள். கல்லுக்கும் மண்ணுக்கும் சக்தி இருக்குது என்பது அதற்கு ஒரு தனி மரியாதை கொடுத்து வந்தார்கள். இப்ப அதிர்வு சூழ்நிலைக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது என்று நாம தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டால் என்ன ஆகும் என்றால், வரக்கூடிய நபர்கள் இதை வணங்குவதற்கு முன் வந்து விடுவார்களோ என்று அஞ்சினார்கள், பயந்தார்கள். அதனாலதான் இந்த உதயவியா உடன்படிக்கையின் போது ஒரு மரத்தின் அருகில் நின்று உடன்படிக்கை ஆகப்பட்டது. அந்த மரத்தை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கூப்பிடுகிறார், மரத்திற்கு கீழே நின்று பைஅத் செய்த உடன்படிக்கை செய்த மக்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டதாக குர்ஆனில் சொன்னார்.
ரொம்ப காலமாக அந்த மரம் ஒரு கண்ணியமான பொருளாக பார்க்கப்பட்டது. ஒன்று, இரண்டாவது அதன் அருகில் நின்று வையத்து செய்த சாபாக்கள் எல்லாம் குறைந்து கொண்டதாக செல்லிவிட்டார். இதனால மக்கள் எல்லாம் அந்த மரத்தை ஒரு கண்ணியப்படுத்த தொடங்கினார். ஒரு கட்டத்துல அந்த மரத்தை சுற்றி வர தொடங்கினாலும் என்னமோ தெரியல, உமரவியலாளர் நாட்டில் அந்த மரத்தை அப்படியே வெட்டப்பட்டு கேட்டதுக்கு ஒரு காலத்துல இதெல்லாம் மரத்தை சுத்தின கூட்டம் தான், கல்லையும் மண்ணை சுத்தின கூட்டம், மறுபடியும் இந்த மரத்திற்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு நினைச்சு அது சுத்த ஆரம்பிச்சுட்டா என்ன செய்யறது, ஆகையினால நான் அதை வெட்டுறேன்னு சொல்லி வெட்டலாம். அப்போ உமரவியலாளருடைய பார்வையுக்கு எதுக்கு சொன்னா, இது அல்லாஹ்வுடைய ரசூலர்கள் கண்ணியப்படுத்திய ஒரு கல், அவர்களால் சங்கியப்படுத்தப்பட்ட கல், அவர்களால் தொட்டு முத்தமிடப்பட்ட கல், எனவே நானும் முத்தமிடும். இங்க வந்து ரெண்டு விஷயம், ஒன்னு உம்மத்தினருடைய சிந்தனையை சீர் செய்வதோடு நாயகம் செஞ்ச காரியத்தை நான் செய்யறேன். சுன்னத்தில் இத்திபா, இத்திபா சுன்னத் ஆரம்பத்தின் அத்தியமாக அல்லாவுக்கும் அல்லாவுடைய சூழலுக்கும் வழிபடுங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் சுன்னத்துகளை பின்பற்றும் விதமாக என்ன செஞ்சாங்க, உரம் இல்லாதவங்க அதை பார்த்து அதை முத்தமிட்டாங்க. மற்றபடி மக்களுடைய சிந்தனைகளிலே இந்த கல்லுக்கு ஒரு சக்தி இருக்குது என்று வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அதை பலமளிக்காத தீங்களிக்காத கல் என்று சொன்னார்கள். அதற்கு அறிவு இல்லாமல் சொன்னாங்க, இல்லை இல்லை அது வந்து தவறு தன்பம், அது பலனும் அளிக்கும் அது தீங்கும் கொடுக்கும் என்று சொன்னார். எப்படி அது அதற்கு ஒரு ஹதீஸ் பின்னால் சொன்னார், கண்மணி நாயகம் சொன்னார்கள் நாளை கியாமத்து நாளையிலே இந்த ஹஜரில் அசோதிற்கு இரண்டு கண்களும் ஒரு நாவும் தரப்படும். இரண்டு கண்களை கொண்டு தன்னை முத்தமிட்ட, தன்னை தொட்ட, தன் மீது தன்னை நோக்கி இஷாரா செய்த மக்களை அது பார்க்கும். பார்த்து ரப்பிடத்திலே சாட்சி சொல்லும், இவர்கள் எல்லாம் என்னை வந்து அணுகினார்கள், என்னை தொட்டு கண்ணியப்படுத்தினார்கள், என்னை முத்தமிட்டார்கள் என்று அது சாட்சி சொல்லும் என்று அதற்கு சொன்ன ஹதீஸை ஆதாரமாக முன்வைத்து அலையிலும் சொன்னாங்க. இந்த கல்லுக்கு வந்து நன்மை கொடுக்க பலன் கொடுக்கிற ஒரு சக்தி இருக்குது. கல்லுன்னு சொன்னா கல்லாவே போயிருக்கணும் இல்ல, அதனால அப்படி கிடையாது. அந்த கல்லின் ஆள முழுமையில ஒரு அதற்கு ஒரு நாவை வழங்கப்படும். அந்த நாக்கை கொண்டு அது யாரெல்லாம் தன்னை வந்து பார்த்தார்களோ, தன்னை தொட்டார்களோ, தன்னை முத்தமிட்டார்களோ, அவர்களுக்கு எல்லாம் சாட்சி சொல்லும். அப்ப பலன் கிடைக்குது. அப்ப இந்த ஹஜரத் அஸ்வத் என்பது ஒரு ஒரு அற்புதமான ஒரு கல், அது சொர்க்கத்திலிருந்து இறங்கிய கல், முதல் தகவல் அது சொர்க்கத்திலிருந்து இறங்கிய கல். அதன் சாது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாஹ் கட்டுகிற போது அல்லாஹ் தஆலா மேலிருந்து அந்த கல்லை இறக்கினார். இறங்குகிற போது அந்த கல் பாலை விட ரொம்ப வெண்மையாக இருந்துச்சு, வெள்ள வெளியே இருந்த ஒரு கல். இன்னொரு ஹதீஸ்ல வந்து ஹஜல்ல சொல்லுகிறது மாணிக்க கல்லை போல இருந்துச்சு. யா கூசத்தும் மின் யா கூச மின் யவா கீத்தும் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய மாணிக்க கற்களில் இருந்தும் ஒரு மாணிக்க கல். சரி, இப்ப அது எப்படி இருக்கு? காபாவுடைய அந்த கல் அந்த அந்த கருப்பு காபாவினுடைய அந்த கலருக்கு மாறிச்சு, எப்படி மாறிச்சு? அப்ப ரசூலுல்லாஹ் ஆதமுடைய மக்களின் பாவங்கள் அதை அப்படியே கருப்பாக ஆக்கிவிட்டது. அப்போ பாவம் இருக்குல்ல, அடியார்கள் பாவம் செஞ்ச கையோடு அங்கு போறாங்க, அதனுடைய பாவங்களை அவர்கள் அங்கே சென்று கரைத்து விட்டு வருகிறார்கள். அல்லாவிடத்திலே பாவம் பண்ணி தேடிவிட்டு அல்லது அந்த அமலை கொண்டவர்கள் அன்று பிறந்த பாலர்களாக திரும்பி வர்றாங்க. அங்கிருந்து வரும்போது அவருடைய அந்த பாவக்கரங்கள் அது பட்டு 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 அந்த வெண்மை நிறம் என்பது மாறி போனது. அது எப்படி மாறும்? பொதுவாகவே அப்படித்தான். ஒரு பொருளை நாம ஒரு வெள்ளையான பொருளை நாம ரொம்ப யூஸ் பண்ணோம் சொன்னால் அது அப்படியே இதாகி வெள்ளை செருப்பு வாங்கி போனோம், போடும்போது எப்படி இருக்கு அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். அப்புறம் அந்த தகதி இந்த அழுக்கு அது இதெல்லாம் பட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒரு கலர்ல மாறி, ஒண்ணு நம்முடைய கால் கலருக்கு மாறிடும் அல்லது வேற இன்னொரு கலருக்கு மாறி. அப்ப வெளிப்படையில நம்முடைய தகதிகளும் அழுக்குகளும் பட்டு வெள்ளை நிறம் மாறும் என்று சொன்னார். நம்முடைய பாவங்கள் பற்றி ஹஜரில் அசோத், இது ஹஜரில் அபியலுங்கிறது ஹஜரில் அசோதாக ஆகாது, வெள்ளை கல் என்றது எப்படி கருப்பு கல்லாக ஆகாமல் போகும். ஆக ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மனிதனுடைய பாவ கைகள் தான் அதை கருப்பு நிறமாக மாற்றிவிட்டது. இங்கேயும் நமக்கு ஒரு குறுந்தகவல் என்ன, நம்முடைய பாவங்களுக்கு ஒரு வீரியம் உண்டு, அது உள்ளத்தையும் கரையாக்கும், உள்ளத்தையும் கருப்பாக்கும், வெளியில் உண்டான கல்லையும் கூட கருப்பாக்கிறது என்று சொன்னால் நாம பாவங்களிலிருந்து விலக வேண்டும் என்பதும் ஒரு செய்தி.
அதே போல அந்த அஜல் அசுங்கிற கல் ஒரு புனிதமான கல், அதை தொடுவதும் முத்தமிடுவதும் சுன்னத்து தான், பரந்து இல்லை. அதை தொடுவதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய முடியாது, கூட்ட நெரிசலில் சிக்கி நம்மை நாமே ஏதாவது ஒரு பாதிப்பு உள்ளாக்க கூடாது. கஷ்டமா இருந்தா தூரத்திலிருந்து நபிகள் அப்படியே செஞ்சிருக்காங்க, நவியவங்க முத்தமிட மட்டும் செய்யல, தூரமா நின்று தன்னுடைய அசாவை கொண்டு இஷாரா செய்து அந்த அசாவை முத்தமிட்டார்கள், கையை கொண்டு இஷாரா செய்து அந்த கையை முத்தமிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் சுன்னத் என்பது தொடுதல், இங்கிருந்து அதை தொடுவது, தொட முடிந்தால் தொழுவது, தொட முடிந்து நமக்கு வாய்ப்பு இருந்தால் முத்தமிடுவது, வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் கூட்ட நெரிசலா இருந்தால் தூரத்திலிருந்து அதை பார்த்து அப்படி இஷாரா செய்வது, அந்த கையை முத்தமிட்டுக் கொண்டால் போதும். அடுத்ததாக தவாஃபினுடைய தொடக்கமே ஹஜல் அசுதான் தொடரும், நம்முடைய இடது தோல் பதித்து ஹஜல் அசுதுக்கு எதிராக வைத்துக் கொண்டு அங்கிருந்து நம்முடைய முதல் சுற்றை தொடங்கி அங்க வந்து முடிகிற போது முதல் சுற்று முடியும். ஒரு பச்சை டேபிளைட் ஒன்று போடப்படும். அப்போ ஹஜல் அசுவதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய கஅபாவை தவாஃப் செய்வதற்கான தொடக்க புள்ளியாக வைத்துள்ளார். ஒரு ஒரு போட்டியில ஒரு ஓட்ட பந்தயத்தில் வந்து ஒரு எல்லைக்கோடு இந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கம் இருக்கும், அதே மாதிரி ஹஜல் அசுத் என்பது நம்முடைய தவாஃபினுடைய தொடக்கம், அதே போல தவாஃப் நிறைய முடியும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதற்கென ஒரு தனிப்பெரும் கண்ணியத்தை வைத்துள்ளார். அது நமக்கு ஒரு அழகான ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது, நம்முடைய பாவங்களை போக்குகிற ஒரு வசமாக இருக்கிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் புனிதமான பாக்கியமான இடங்களை சென்று தரிசிக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை தந்தல்வாராக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.